தலை, ஹெட். சாரி வகை, டிஃபரண்ட் வகை குயிக்கா சொல்லணும், வகை வகை டிஷர்ட் வகை டிவிஷன் நல்லா டிவிஷன் படிக்க, வகை டிஷர்ட் டிஷர்ட் வகை வெரைட்டி வா. வெரைட்டி. இன்னொன்னு சொல்லாமா? கைண்ட் கைண்ட் சார் கைண்ட் சொல்லலாம். சூப்பர். இன்னொன்னு சொல்லாமா? டைப் டைப். டைப் சூப்பர். டைப், கைண்ட், வெரைட்டி. சூப்பர். பக்கம். பேஜ் பிரச்சனை. ப்ராப்ளம் ப்ராப்ளம் சோ வேற எதுவும் யோசிச்சு வைங்க. தொழில். பிசினஸ் சொல். வேர்ட் வா. வேலை. ஆக்கியபேஷன் வெரி குட். கண். ஐ ஐ புத்தகம். புக் படிப்பு. ரெடி உரிமை. ரைட் லாட். சார் லாட் லார்டு அது இங்கிலீஷ்ல சொல்லிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாதம். ஆர்கியுமெண்ட் ஆர்கியுமெண்ட். ஆர்கியுமெண்ட் மாதம். மாதம் இஸ் வெரி ஈஸி. மாதம். மந்த் வீக் அண்ட் உண்மை. மந்த் உண்மை. ட்ரூ ட்ரூ கதை. ஸ்டோரி ஸ்டோரி பணம். ஃபிலிம் மணி. பகுதி. பார்ட் பார்ட் அறை. ரூம் தண்ணீர். வாட்டர் வீடு. வாட்டர் ஹோஸ் கருத்து. நெக் கனிருப்பி. கருத்து. நெக் ஒபினியன் அந்த கழுத்து ஒபினியன் இல்ல, கருத்து. ஃபீட்பேக் ஃபீட்பேக் ஓகே. கருத்து ஒபினியன் வேற மாதிரி சொல்லலாம். கருத்து வந்து ஐடியா கூட இருக்கு, ஒபினியன் கூட ஐடியா இருக்கு. சஜஷன் யா. இரவு. நைட் எண். நைட் நம்பர் நம்பர். நம்பர் அரசு. கவர்மெண்ட் கவர்மெண்ட் வேலை. ஜாப் ஜாப் கேள்வி. கொஸ்டின் கொஸ்டின். நிகழ்ச்சி. ப்ரோக்ராம் ப்ரோக்ராம் அமைப்பு. ஆர்கனைசேஷன் இன்னொரு வாட்டி. ஓகே. அமைப்பு வந்து ஆர்கனைசேஷன் செட்டிங் சொன்னா. செட்டிங் ஓகே. செட்டிங். வெரி குட். நிறுவனம். இன்ஸ்டிடியூஷன் வாரம். வீக் வழக்கு. கேஸ் கேஸ் ஆர்கியுமெண்ட் வழக்கு. வழக்கு வந்து கேஸ் ஆர்கியுமெண்ட். கேஸ் வழக்காடுறது இல்லை. வழக்கு சொன்னாங்க. யாரோ ஒருத்தவங்க கேஸ் சொன்னாங்க. கேஸ் கேஸ். கேஸ் கேஸ். சூப்பர். இடம். ப்ளேஸ் கை. ஹேண்ட் ஹேண்ட் நாடு. நேஷன் ஜனகாவ். ஓகே. கண்ட்ரி மாணவர். ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட் ஃபேமிலி. குடும்பம் குடும்பம் மாநிலம். ஸ்டேட் ஸ்டேட் பள்ளி. சார் பள்ளி. ஸ்கூல் ஸ்கூல் உலகம். குளோப் வாழ்க்கை. லைஃப் லைஃப் பொருள். திங்ஸ் ஓகே. இது எல்லாம் நான் இப்ப சொன்னேன் இல்லையா, இது எல்லாமே எந்த கேட்டகரியில வருது? ஏதாவது ஐடியா இருக்கா? நீ பேசுறது எல்லாமே ஒரே கேட்டகரி தான். நவுன் சார் மோஸ்ட் யூஸ்ட் வேர்ட்ஸ் தான் அது, வேற எதுவும் இல்லை. நவுன் இது எல்லாமே நவுன். இது எல்லாமே நவுன். நீங்க பார்க்கலாம் அந்த வாழ்க்கை. வாழ்க்கை வந்து எப்படி நவுன் ஆகணும்னு, ஒரு குவாலிட்டியை குறிக்கிறது, ஒரு இது குறிச்சாக்க இது வந்து நவுன். நவுன் நவுன் நவுன். ஞாபகம் வச்சுங்க இந்த 100 வேர்ட்ஸ். உங்களுக்கு நான் சாஃப்ட் காப்பியில கொடுக்கறதுனால கொடுக்குறேன். இது எல்லாமே நவுன். அதை நீங்க கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். இது எல்லாமே நவுன். சோ இது ஒரு கேப் விட்டு இன்னொரு ராபிட் ஃபயர் ஆரம்பிக்கலாம். பட் இந்த திங் இஸ், ஏன் இதை நவுனா சொல்றோம், பெயர் சொல்லா சொல்றோம் அப்படின்னாக்க, நம்ம பொருள் மட்டும் நவுன் கிடையாது. பேர், இடத்தோட பேர் மட்டும், ஆளோட பேர், இடத்தோட பேர், ஊரோட பேர் மட்டும் நவுன் கிடையாது. இந்த குவாலிட்டியை குறிச்சாலும் நவுன். அதுதான் இங்கிலீஷ் வந்து வேற எல்லா மொழிகள்ல இருந்து வேறுபடுறது இதுதான். ஸோ ஒரு 500 வேர்ட்ஸ் இருக்கு, நம்ம ரெகுலரா யூஸ் பண்றோம். அதை நம்ம 4 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸா பிரிக்கலாம். அதுல ஒரு முக்கியமான கேட்டகரி நம்ம போன மண்டே பார்த்தோம். ஸோ இந்த கேட்டகரியில இது பாக்குறோம். நிறைய பேர் வந்து கரெக்டா சொல்றீங்க, அது ஒண்ணும் இல்லை. இந்த பேசிக்கை பொறுத்தவரையிலும் சில பேருக்கு அந்த வேர்ட்ஸ் வர மாட்டேங்குது, இல்ல வேற வேர்ட்ஸ் சொல்ற மாதிரி இருக்குது. பட் டோன்ட் வரி அபவுட் இட். இன்னொரு ரேபிட் ஃபயர் இன்னொரு 15-20 மினிட்ஸ்ல பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஐ எம் கோயிங் டு டூ ஒன் திங் ஹியர். லுக் அட் திஸ். இது எல்லாமே அந்த 500 வேர்ட்ஸோட லிங்க் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நம்ம பேச போற, இங்கிலீஷ்ல பேச போறது அந்த 500 வேர்ட்ஸ்க்குள்ளேயே சுத்திக்கிட்டே இருக்கும். லெட்ஸ் லுக் அட் திஸ். ஓகே, ஹியர் யூ கோ.
யாரா ஒருத்தங்க மைட் பி வில் கோ வித் ஐயப்பராஜ் சார். ஐயப்பராஜ் சார் இந்த 100 படிங்களே, 100 ஆனி ஸ்பியர் ஆன் ஸ்பூன் சார். மை வாய்ஸ் கிளியர்? வாய்ஸ் கிளியரா இருக்கு, நீங்க படிங்க சொல்றேன். நீங்க தப்பா உச்சரிச்சாலும் பரவாயில்ல, அதை பத்தி கவலையே பட வேணும், நீங்க படிங்க, அவ்வளவுதான் இருக்கு. ஸ்டில்ட் ஹர் ஹாப்பி டேஸ் ஏ ஸ்பூன் இன் எ ஸ்பூன், அவ்வளவுதான். இப்ப பாருங்க, ஹேண்ட் ஸ்டில்ட் ஹர் காஃபி டேஸ் ஏ ஸ்பூன். இப்ப ஒருத்தவங்களும் ஒரு மாதிரி படிப்பாங்க, நம்ம எந்த அளவு கேட்டிருக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் படிப்பு வரும். நம்ம பேசுறது, நம்ம டோன் வர்றது, நம்ம எந்த அளவு எக்ஸ்போஷர் இருக்கோ. இப்ப எக்ஸ்போஷர் குறைச்சலா இருந்தா தப்பா வந்தா அதை பத்தி கவலைப்பட வேணாம், எக்ஸ்போஷரை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். எக்ஸ்போஷரை இன்க்ரீஸ் பண்ணிக்க போறோம். அபிராமி மேம் ஆன்சர் மட்டும் சொல்லுங்க, 100க்கு அப்படியே படிச்சு காட்டுங்க. And spilled her coffee in a spoon. ஆஹா சார், இந்த இன்னெல்லாம் வந்துடக்கூடாது, ஏன்னா நம்ம தமிழ், நம்ம தமிழ்ல இருந்து கொண்டு வர்றப்ப அப்படி பண்ணக்கூடாது. And spilled her coffee by a spoon. ஆஹா பை வந்துடக்கூடாது சார். சார் ஓகே, வந்துடக்கூடாது, ஏன்னா நம்ம பார்த்தா சாதாரண மாதிரி தெரியும். இந்த சின்ன சின்ன விஷயத்தை கேர் எடுத்துக்கிட்டோம்னா போதும். ஒரு இங்கிலீஷ் மொழியில ஜென்ரலா அவங்க பேசுறப்ப இப்படி பேசுவாங்க, இப்படி கொண்டு வருவாங்க, ஒரு சப்டைட்டில் போடுவாங்க. ஸ்டில் ஹேர் காஃபி வித் அ ஸ்பூன், ஆன்சர் வந்து வித் அ ஸ்பூன். நோட் பண்ணிக்கிங்க, ஜென்ரலாவே எல்லாமே நோட் பண்ணிங்க. வித் அ ஸ்பூன், ஒரு அப்பாரடஸ் வச்சு, ஒரு டூல் வச்சு, ஒரு எக்யூப்மெண்ட் வைக்கிறப்ப வித்ன்னு தான் யூஸ் பண்ணுவாங்க. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை தெரியுது? ஸ்டில் ஆன்கிறதுக்கு ஒரு பெண்ணோட பேரு, ஸ்டில் ஹேர் காஃபி வித் அ ஸ்பூன் கலக்கிறது தான், மிக்ஸ் பண்றது, கலக்கிறது தான், கலக்கிறது தான். ஆன் ஸ்டில் காஃபி வித் அ ஸ்பூன். நம்ம சாதாரண நினைச்சிட்டு அந்த ப்ரொபோஷனை நம்ம கரெக்டா நம்ம கான்சியஸா முடிவு பண்ணுவோம். லுக் அட் திஸ் நம்பர் 99 பாருங்க, நம்பர் 99. சுபதி மேம் சொல்ல முடியுமா? நம்பர் 99 சார், ஐ குடன்ட் கெட் டு ஸ்கூல் இன் டைம். இன் டைம், இப்ப பாருங்க, இன் டைம் இருக்கிறது ரொம்ப முக்கியம். டு ஸ்கூல் இன் டைம், ஆன் டைமுக்கு ரெண்டு பெரிய வித்தியாசம் இருக்குது. இன் டைம்னா முன்னாடியே போயிடுறது, 9 மணி ஸ்கூலுக்கு, 8:55 போனா இன் டைம், 9 மணி ஸ்கூலுக்கு கரெக்டா 9 மணிக்கு போனா ஆன் டைம். இந்த ப்ரிபோஷன் படிக்கிறப்ப நீங்க நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். யூ யூ கேன் லேர்ன் அ லாட். நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஐம் கோயிங் டு கோ பேக் அண்ட் ஃபோர்த் அண்ட் டூ திஸ் இன் டைம், ஆன் டைம், வித் அ ஸ்பூன். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்னாடியே வந்துட்டா இன் டைம், ரெண்டுமே அங்க ஒர்க் அவுட் ஆகும். சுமதி மேம் சொன்ன மாதிரி, ஐ குடன்ட் கெட் டு ஸ்கூல் இன் டைம். அகைன் இது எல்லாமே பேச்சுல உள்ளதான். இதுல நம்ம பார்க்க போற இந்த 100 சென்டென்ஸ் இன்னைக்கு எவ்வளவு முக்கியமா பார்க்க போறோம், அது எல்லாமே யாராவது உங்க பேசுறதுதான். ஆனா அட் த சேம் டைம் நம்ம அந்த கான்பிடன்ஸ் நமக்கு குறையறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம கரெக்டா தான் வார்த்தை போடுற மாதிரி. ஸோ ஒவ்வொரு பார்ட்டை இங்க ரிமூவ் பண்ணிப்பேன். 98 புவனேஸ்வரி, கேன் யூ ட்ரை? டூ. The Prime Minister arrived dash Tokyo last night. The Prime Minister arrived. இது வந்து நியூஸ்ல கேட்டிங்கன்னா வரும், இதை வந்து சொல்லிட்டே இருப்பாங்க. டெய்லி யாரோ வந்து எங்கேயாவது போயிட்டே இருப்பாங்க, வந்துகிட்டே இருப்பாங்க, சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த நியூஸ்ல வந்து கேட்கலாம். The Prime Minister arrived at Tokyo last night. அப்படி வராது. டோக்கியோங்கிறது ஒரு பெரிய சிட்டி, ஒரு பெரிய சிட்டி வரப்ப டாஷுக்கு முன்னையும் பார்க்கும் பின்னையும் பார்க்கும். சோ பெரிய சிட்டிய போடுறப்ப அது அட்டு வராது, இன்னுதான் வரும். அதுதான் அதுதான் அங்க வந்து உள்ள கான்செப்ட். நீங்க கான்செப்டுவலா நீங்க பாத்தீங்கன்னா பக்காவா இருக்கும். டெய்லி நியூஸ், நியூஸ்ல இது வந்துகிட்டே இருக்கும். நீங்க வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கமெண்ட்ரி பாக்குறப்ப நிறைய வாட்டி இது வரும். த பிரைம் மினிஸ்டர் அரைவ்ட் இன் டோக்கியோ லாஸ்ட் நைட். நோட் பண்ணிக்கிங்க, பெரிய சிட்டி வருதுன்னா அதுக்கு முன்னாடி இன். வெரி குட். 97 again Bhuvaneshwari. He has a pain dash his leg. Yes. He has a pain on his leg.
இப்ப ஆன்யூஸ் லெக்னு போட முடியாது, லெக் வந்து ஒரு பெரிய உறுப்பு அது, நீங்க ஆன்யூஸ் லெக்னு போட முடியாது. ஓவர் சார், ஓவர் ஓவர் இஸ் லெக் வராது. என்ன என்ன சார், என்ன இஸ் லெக்? இன்னிஸ் லெக் தான் வரும். சோ இன்னிஸ் லெக்னு ஒரு பெரிய ஏரியாவை கவர் பண்றது, ஏதோ ஒரு இடத்துல இருக்கு. அந்த லெக்ல எந்த பார்ட்னு கரெக்டா சொல்லல, ரைட் லெக்கா லெஃப்ட் லெக்கா எதுவுமே சொல்லல, ஒரு பெரிய பார்ட் பிடிக்குது. எப்படி நம்ம ஒரு பெரிய சிட்டியை பிடிக்கிற மாதிரி இன்னிஸ் லெக்னா ஒரு கவர்டு போர்ஷன். யூ கோ வித் இன், ஹி ஹஸ் எ பெயின் இஸ் இன்னிஸ் லெக். இதுல என்ன ஒரு முக்கியமான இருந்தாக்கா, ஹி இப்ப பாருங்க, ஐ ஹாவ் அ பெயின், ஹி ஹாஸ் அ பெயின். லுக் அட் தட், பெயின்ங்கிறது வலி. இந்த வழியை வந்து நவுனா வச்சிருக்கலாம், இல்ல வேர்பாவும் வைக்கலாம். இது இது பெயர் சொல்லா வினை சொல்லா யாருக்காவது சொல்ல முடியுமா? 97ல பெயின்ங்கிறது வினை சொல்லா பெயர் சொல்லா பெயின்ங்கிறது வினைச்சொல். ஆஹா, எனக்கு ஒரு வழி இருக்குங்க, எனக்கு ஒரு வழி இருக்குது, எனக்கு 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 வலிக்குது, வலிக்குது. இப்ப பாருங்க, இட் பெயின்ஸ் மீனா இது வலிக்குது, இட் பெயின்ஸ் மீ. அப்போ வந்து அது வந்து வரும். குயிக்கா பாத்துலாமா? குயிக்கா பாத்துலாமா? ஒரே நிமிஷம், ஐ வில் கோ ஹியர், ஐ வில் கோ டு தி எக்ஸல். ஹியர் யூ கோ. இங்கிலீஷ்க்கும் தமிழுக்கும் உள்ள முக்கியமான வேறுபாடு பார்க்கணும். இது கிராமர்னு நினைக்க வேண்டாம், கிராமரை விட முக்கியமா பிராக்டிக்கலா ஏன் நமக்கு இங்கிலீஷ் கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம். லுக் அட் திஸ், இந்த கான்செப்ட் மட்டும் எப்பயுமே பாத்துக்கீங்க. நான் எல்லாருக்கும் சொல்றது, இட் பெயின்ஸ் மீ. இது யாரு ஆன்சர் பண்ண முடியும்? இட் பெயின்ஸ் மீனா என்ன அர்த்தம்? இது வலிக்குது எனக்குன்னு சொல்லலாம். இது எனக்கு வலிக்குது, வலிய கொடுக்குது, வலிக்குது 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 வலிக்குது. இப்ப பாருங்க, I have a pain. எனக்கு வலி இருக்கு, எனக்கு வலி இருக்கு. இதுதான் முக்கிய தர்தனம். இப்ப பாருங்க, I have a pain, எனக்கு வலி இருக்கு. இது வந்து பெயர்ச்சொல், பெயர்ச்சொல்ல பார்த்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு 100 வார்த்தையை சொல்ல சொல்லி நான் டிக்டேஷன் மாதிரி கொடுத்து சொன்னது வந்து நவுன். ஏன்னா இங்க இட் பெயின்ஸ் மீ, தே பெயின் மீ. வாவ், இப்ப சொல்லுங்க சுமதி மேம், இது என்ன அர்த்தம்? தே பெயின் மீ, அவர்களுக்கு வலிக்கிறது. இல்ல, தே பெயின் மீ, யார் சொல்ல முடியும்? அவர்கள் வலிக்கிறார்கள். இன்னொரு வாட்டி சொல்லுங்க அப்ராஹிம் மேம், கரெக்டா எனக்கு சொல்லணும். தே பெயின் மீனா என்ன அர்த்தம்? அவர்கள் என்னை காயப்படுத்தினார்கள் வரணும் சார். அவர்கள் எனக்கு வலிய கொடுத்தாங்க, அவங்க வலிய குடுக்குறாங்க, அவங்க தே பெயின் மீ, வலி அவங்களால எனக்கு வலி. அவங்க எனக்கு பாருங்க, அவர்கள் எனக்கு வலியை கொடுக்கிறார்கள், கொடுக்கிறார்கள். இப்ப பாருங்க, எனக்கு ஒரு வலி இருக்கு. இப்ப நீங்க வெறும் போடுங்க, ஐ ஹாவ் பெயின் போடுங்க, இப்படி போடுங்க. ஐ ஹாவ் யூ பெயின், ஐ ஹாவ் பெயின் ஃப்ரம் தெம். எனக்கு அவங்களால வலி கிடையாது, வலி இருக்குது, வலி இருக்குது, வலி இருக்குது. லுக் அட் தட், இதுதான் வந்து இந்த இடத்துல பெயின் வந்து நவுனா இருக்கு. இங்கிலீஷ்ல உள்ள முக்கியமான ஒரு விஷயம் தான், ஒரே வார்த்தைய பெயர் சொல்லாவும் யூஸ் பண்ணுவாங்க, வினை சொல்லாவும் யூஸ் பண்ணுவாங்க. யூ சி வாட் ஐ அம் சேயிங், இது வந்து வெர்ப். நான் அப்படியே பிளாக் பண்றேன், இது பாருங்க, இது மட்டும் பாத்துக்கோங்க. இது ரொம்ப நம்ம டுவெல் ஆக வேணாம், அட் த சேம் டைம் இது ரெண்டும் ஒரு இந்த பெயின் வந்து நவுன். So I will have a different color here. Look at this. I will have a different color. So important. So இந்த மாதிரி ஒரு விஷயம்னா ரொம்ப 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 முக்கியம். இந்த நவுன் வேர்பும் நிறைய நம்ம பார்ப்போம் இன்னைக்கு, பார்க்க போறதுல நிறைய we will see. Look at this. All right, here you go. The pain. இப்ப பாருங்க, புட்ட பேண்டேஜ், இந்த ஏர்லாம் வர்றப்ப அதுக்கப்புறம் உடனே நவு வர்றதுக்கு தான் வாய்ப்பு அதிகமா.